அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு வந்து இன்னியோட நிலைமை என்ன, பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஏறுமா இறங்குமா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. சரி, நம்ம இன்றைக்கி டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து மார்னிங்கில் தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், 8:38 இப்போ ஒன்று வேர்ல்டு மார்க்கெட் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. நாஸ்டாக் வந்து 137 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு, மைனஸில் காட்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். ஸோ எஸ்ஜிஎஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ளஸில் காட்டிருக்காங்க, 66 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். அப்புறம் வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி போகுன்றது ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 14455 போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வேர்ல்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேற்றுக்கான ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா 1633 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஇ தான் நல்லா சப்போர்ட் கொடுத்து 2385 கோடிக்கு வந்து நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே ஏற்றிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்ருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் எல்லாமே வெளியே போயிட்டுருக்காங்க டியூ டு இந்த கொரோனா பிரச்சனைனால. அது வந்து இருக்கனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியெடுத்துடுறாங்க. ஸோ டாலருக்கான ருபீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 74.88 ருபீஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவ் இன்னும் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். சரி, நம்ம இப்போ அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து 5 மினிட் சார்ட் எடுத்துருக்கேன், இன்ட்ராடேக்காக தான் எடுத்திருக்கேன். டே சார்ட் எடுக்கல, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ட்ராடேக்காக தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுன்றதை பார்க்கணும். மெயினாக அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். 14444க்கு மேலே ஓப்பன் ஆனால் தான், 14444க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் பை பண்ணணும். நான் அப்போ தான் பை பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு 14475 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, அப்புறம் 14505 அது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே வந்தால் தான் மட்டும்தான் நீங்கள் வந்து லாங் போகலாம். இப்போது வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 14697 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் ஷார்ட் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 14250, அடுத்தது வந்து 14200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாகவே மைனஸில் போயிட்டுருக்கு, நாஸ்டாக்கும் மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டி மட்டும்தான் ப்ளஸில் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ இல்லை இங்கே ஓப்பன் ஆகுதோ எல்லாமே ஒரு ஆஸ்லேஷனில் இப்படி இருந்ததுன்னா இந்த இதுக்குள்ளே இருந்ததுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க, இது ரேஞ்சு போகணும் மாட்டிக்கும். இதில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார 14320 14444 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்சு போகணும் தான். இது ஹெட்ஜிங், அதில் கூட நீங்கள் பண்ண வேண்டாம், வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அதிகமான லாபம் கிடைக்காது, மைனஸில் தான் கிடைக்கும். ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றி போகும்போது உங்களுக்கு நஷ்டமாயிடும். அதனால் இதுக்கு மேலே போனால் மட்டும் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போனால் லாங் போங்க, 14444. இது கீழே வந்துச்சுன்னா 14297 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் போகலாம். பாருங்கள், 14400 வரைக்கும் போகிறதுக்கு 191 அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 14797 தொடறதுக்கு கூட வாய்ப்பு சான்சஸ் இருக்குது கீழே வந்துச்சுன்னா, இதை பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடணும். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம போட்டிருக்க பேங்க் நிஃப்டி நல்லாவே டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. என்ன தான் HDFC நல்லா ரிசல்ட் கொடுத்தாலும் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் காட்டிகிட்ருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வந்து 31684 போனால் மட்டும்தான், அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து லாங் போகலாம். அப்படி லாங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 31994, ரெண்டாவது டார்கெட் வந்து 32250. சப்போஸ் அதை
பிரேக் பண்ணால் அதை பிரேக் பண்ணால் இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் நான் இந்த ரெண்டு டார்கெட் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஓப்பனிங் வந்து 30,525 கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து செல் ட்ரெண்ட் எடுக்கணும், அதாவது ஷார்ட் போகலாம். அப்படி போனீங்கன்னா 30,250 அப்புறம் 30,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, நான் சரி இதை ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ட்ரேடிங்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், 5 மினிட் சார்ட் இது, நல்லா பார்த்துக்கோங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு உங்களுடைய ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல் அமையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம நல்ல தகவலாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.